हेलो फ्रेंड्स, वेलकम टू आरती दिनेश फूड चैनल। இன்னைக்கு நாம சோயா கிரேவி எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு pan வெச்சிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, நட்சத்திரப்பூ, கஸ்தூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சீரகம், 3 லவங்கம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு 2 இன்ச் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் 3 டமோட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டமோட்டோ நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம், ஆற வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு அதே பேன் வச்சுக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குக் பண்ணல, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 2 கப் சோயாவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். லிப் போட்டு நல்ல மசாலாலாம் அதில் ஊறி இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.